நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவர் குறித்த ஒரு ஆச்சரியமான வினோதமான இன்னும் சொல்ல போனால் நம்ப முடியாத ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆச்சரியமான சரி, அபூர்வமான சரி, நம்ப முடியாத அப்படின்னா அது எதை வைத்து அப்படின்னா, நான் சொன்ன பிறகு அந்த வார்த்தைக்கு உங்களுக்கும் பொருள் தெரியும். பெரியவர் வந்து யாத்திரை செய்த ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவம். காசிக்கு போயிருக்கார். காசியில் வெகு காலம் இருந்துவிட்டு அங்கிருந்து திரும்புகிறார். அப்படி திரும்பி வரும் வழியில் வட இந்தியாவில் பெர்ஹாம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் தங்க நேருகிறது. அப்படி அந்த ஊரில் தங்கி இருக்கும் பொழுது அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிற சம்பவம். அந்த ஊரில் பெரியவர் தங்கி இருக்கும் பொழுது சாதுர்மாசிய விரதம் என்று சன்னியாசிகள் அனுஷ்டிக்க வேண்டிய விரத காலம் வந்துவிட்டது. எப்படி ஐப்பசி மாசத்தில் தீபாவளி, தை மாசத்தில் பொங்கல், சித்திரை மாசத்தில் வருஷப்பிறப்பு என்று அந்தந்த மாதத்திற்கு ஒரு நிகழ்வு என்று இருக்கிறதோ அது எப்படி மாறாதோ, அதுபோல் சன்னியாசிகளுக்கு சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லிட்டு வருடத்தில் நான்கு மாத காலம் அவர்கள் விரதம் இருக்கணும். அப்போ தான் அவர்களுடைய சக்தி, தவசக்தி இருக்கிறதே அது பெருகி அவர்களால் மற்றவர்களை நல்ல முறையில் வழிநடத்த முடியும். இது வந்து மடத்து சன்னியாசிகளுக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐதீகம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான விரதம் இருப்பார்கள். சரி, சாப்பிடவே மாட்டார்கள். சதா பூஜை 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 என்று மனதை வந்து பூஜையில் போட்டு கட்டி வைத்திருப்பார்கள். எல்லாமே அவர்களுக்காக கிடையாது, அவர்களை தங்களுக்காக அதை செய்து கொள்ளவில்லை. அவ்வளவுமே பிறருடைய இந்த தேகத்தினுடைய நன்மைக்காக, நல்ல மழை பெய்ய வேண்டும், மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், யாரும் பசியினால் உணவு இல்லை என்று கஷ்டப்பட்டார்கள் என்று இருக்கக்கூடாது, இப்படி பல காரணங்களுக்காக அவர்கள் செய்கின்ற ஒரு நிகழ்வு அது. அப்படி இந்த நிகழ்வு இருக்கும் பொழுது ஒரு நாள் பெரியவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காஷ்ட மௌனம் என்று ஒரு மௌனம் இருக்கிறது, அந்த மௌனத்தில் போய் மௌன விரதம் இருக்கிறதுன்றது ஒன்று, இன்னொன்று எதையும் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து விடுவது. ரொம்ப கடுமையான விரதம். பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட குடிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விரதம். அப்படி ஒரு விரதத்தை பெரியவர் வந்து சாதுர்மாசியம் தொடங்குவதற்கு முன்பாகவே மேற்கொண்டு விடுகிறார். இது மடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், அதே சமயம் அதிர்ச்சி. ஏன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் பல நாட்கள் ஒருவர் இருந்தால் அவருடைய உடல் என்னத்திற்காகும்? இவர்களுக்கெல்லாம் பெரியவர் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் வந்து பல காலம் வாழ்ந்து தங்களை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவரை சுற்றி இருக்கின்றவர்களுடைய கருத்து. அதனால நேரத்துக்கு அவர் சாப்பிட வேண்டும், அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் நினைத்தார்கள். அதனால அதில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் வேலைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஆனால் இவரோ அப்படியே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மௌனமாகிவிட்டார். இந்த விஷயம் மடத்தில் வந்து மேனேஜராக இருக்கக்கூடிய அவர் தான், கஜானா பொறுப்பை எல்லாம் பார்த்துக்கக்கூடியவர், அவருக்கு பேர் ராமச்சந்திர ஐயர் அப்படின்னு பேர். அந்த ராமச்சந்திர ஐயருக்கு பெரியவர் இப்படி வந்து ஒரு விரதம் மேற்கொண்டு விட்டது தெரிய வருகிறது. உடனே பெரியவர்கிட்ட வந்து அவர் சொல்கிறார், பெரியவா இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன், தயவுசெய்து இந்த விரதத்தை நீங்கள் கைவிட வேண்டும், ஏன்னா மாதம் தவறாமல் ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறீர்கள், சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீர்கள், அதே மாதிரி முக்கியமான தருணங்களெல்லாம் நீங்கள் விரதம் இருக்க தவறுவதே இல்லை அப்படின்னும் பொழுது இது ரொம்ப நெடிய விரதம்,
மாதக்கணக்கில் நீளுகின்ற விரதம். அதனால் இந்த விரதத்தை நீங்கள் இருந்தால் உங்கள் உடல் நலம் பாதிக்கும், அதனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரியவர்கிட்ட தன் கருத்தை சொல்லுகிறார். ஆனால் பெரியவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த விரதம் இருக்கு இல்லையா அதை தொடங்கிட்டார். தொடங்கி அதன் நிமித்தம் மௌனமாக இருக்கிறார். மௌனம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் மௌனி அப்படின்னு வரும். மௌனிங்கிறதுலேருந்து தான் முனி அப்படிங்கிறது வந்தது. முனி அப்படின்னு சொன்னால் முனைவன், அதாவது எதையும் ரொம்ப அதிகம் பேசாமல் காரியம் மாற்றுகின்றவன், பேச்சை விட செயலுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் தருபவன் அப்படிங்கிறதெல்லாம் முனிங்கிற பெயருக்கு பொருந்தும். இங்கேயும் அவர் வந்து அவர் ஒரு முனி இல்லையா, அவர் வந்து இந்த ராமச்சந்திரருடைய எந்த விஷயத்தையும் அவர் பொருட்படுத்தலை, அவர் தன்னுடைய விரதத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்தார் இவருக்கு என்னடா அது, இவர் பாட்டு இப்படி உட்கார்ந்துட்டார், இவர் பாட்டு விட்டால் வருஷக்கணக்கில் இருப்பாரே, கடைசியில் உடல் நலம் முற்றாக நிலைந்து இவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அப்புறம் நம்மளையெல்லாம் வழிநடத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஜானா ராமச்சந்திர ஐயருக்குள்ள ஒரு கலக்கம். அதனால் அவர் பெரியவர்கிட்ட போய் சொல்கிறார், பெரியவா இந்த மாதிரி நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் தயவு செய்து சாப்பிட்டு விடணும், சாப்பிட்டு விட்டு நீங்கள் விரதம் இருங்கள் அப்படிங்கிறார். பெரியவரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனால் இவர் போனதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், இவங்ககிட்ட ஒரு பெரிய இம்சை, இவங்ககிட்ட நான் சொன்னேன் என்ன செஞ்சாகணும், அதனால தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படிங்கிறார். இந்த தகவல், பெரியவர் இப்படி சொன்ன தகவல் ராமச்சந்திர ஐயருக்கு வந்து சேர்கிறது. வந்து சேர்ந்த மாத்திரத்தில் அவருக்கு அப்படியே தாங்க முடியல. அவர் நேராக பெரியவர்கிட்ட வந்துட்டார். வந்து என்ன இது, நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருக்கலாமா, உங்களுக்காகத்தானே நான் வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இப்படி பட்டினி இருந்து என்ன ஆகப் போகிறது, தயவு செய்து சாப்பிட வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமச்சந்திர ஐயர் வந்து பெரியவரை அழைக்கிறார். பெரியவர் பார்த்தார், என்ன நீ விடமாட்டியா, நான் தான் எனக்கு பசிச்சா சாப்பிடுவேன் இல்லையா, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுமே கேட்டதில்லை இதுவரையிலும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதே கிடையாது, உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைத்தால் தான் சாப்பிட்டுருக்கிறீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போ போட்டிருக்கிற விளக்குக்கு போட்டிருக்கிற எண்ணெய் கூட கொஞ்சம் நேரத்தில் வற்றி போயிடும், உடல் தெம்பு இருக்கிறதே அதுவும் கூட ஒரு நேரத்தில் குன்றி போய்விடும், ஆகையினால சாப்பிடணும், உங்களுக்கான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் உங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லி விடா அப்படியா பேசி கடைசிட்டு இப்போ அவ்வளோதானே நான் சாப்பிட்ணும் உனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இது சாப்பாட்டு நேரம் அல்ல, அது கடந்து விட்ட ஒரு நேரம். இப்போ போய் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தட்டு நிறைய பழங்களை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார். அத்தனை பழத்தையும் சாப்பிட்டார் பெரியம், ஒரு தட்டு நிறைய வைத்த பழங்கள். அடுத்து ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தா அதையும் குடிச்சிட்டார். ஒரு பரிய வாழைப்பழ சீப்பு அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். எல்லாருக்குமே இப்போ அதிர்ச்சி. பெரியவர் வந்து ஒரு கைப்பிடிக்கு மேலே சாப்பிட மாட்டார், ஆனால் இன்னைக்கு ஒரு ராட்சசன் போல சாப்பிடுகிறார், ஒரு மலைப்பாம்பை போல அள்ளி விழுங்குகிறார். அப்புறம் இன்னும் கூட இன்னும் கூட என்று கேட்கிறார். இந்த அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம ராமச்சந்திரரால் கொடுக்க முடியல, அவருடைய வேகத்திற்கு இவரால் கொடுக்க முடியல, அவர் தடுமாறுறார். அப்படியே இந்த காட்சி எப்படி தெரியுமா இருக்கு, 12 திருவோணம் அட்டேன் இன்னமும் உவப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கி விட்டு போய் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஐச்சி மொழியாக ஆழ்வார் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இங்க அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பெரியவர் நிகழ்த்தி காட்டி விட்டார். என்ன பண்ணாருன்னா, சாப்பிட்டுட்டே இருக்கார், கொண்டு வா தட்டு தட்டா எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சைவம் தான் இருந்தாலும் அதில் பண்ணி வச்சுருக்கிற ஜூஸ், ஒரு அண்ணனை ஒரு இவ்வளோ பெரிய ஜக்கு நிறையாவா பாலை குடிப்பார், ஒரு சீப்பு நிறையா பழம், இப்படி அவர் சாப்பிட்ட வேகத்துக்கு இவர்களால் கொடுக்க முடியல. அப்போ தான் வந்து ராமச்சந்திரையர் யோசித்தார், நாம் வந்து அவசரப்பட்டு பெரியவர் விஷயத்தில் நாம் வந்து முடிவெடுத்து விட்டோம். பெரியவர் வந்து அவருக்கு தெரியும் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதனால பெருசாக என்ன நண்பன் சாப்பிடலைன்னா என்ன அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கு பிறகு ராமச்சந்திரையர் ரொம்ப வருத்தப்பட்டு காலில் விழுந்து, குருவே என்னை மன்னிக்கணும்,
நீங்கள் வந்து சாப்பிடணும், நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் நான் வந்து தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துகிறார். வருந்தின நிலையில் பெரியவர் சிரிக்கிறார். சிரித்து விட்டு, சரி சரி, உன்னுடைய பேரனை நல்ல விதமாக படிக்க வைத்து ஆளாக்குவதற்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது வந்து பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு அவர் சாப்பிட்ட அந்த அளவு இருக்கு இல்லையா, அதை யாராவது பக்கத்தில் இருந்து பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனால் இவ்வளவெல்லாம் சாப்பிடவே முடியாது. அப்போ யார் வந்து சாப்பிட்டா, எப்படி அவரால் அவ்வளவு சாப்பிட முடிந்தது அப்படிங்கிறது இருக்கே, இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். மிகச்சிறிய வயது, இன்னொன்று சாப்பிட்ட வேகம், தட்டுத்தட்டாக பழங்கள், பானகம், பால், அது போக பட்சணம், பண்ணி வச்சிருக்கிற பட்சணம். அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதனால் சுண்டலும் அப்பமும் வேறு செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாமும் சாப்பிட்றார். ராமச்சந்திரருக்கு தெரிந்து விட்டது, நாம் வந்து ஒரு நெருப்போடு விளையாடி விட்டோம், தோற்றத்தை வைத்து எதுவும் கிடையாது, பெரியவர் மனது வைத்தால் மலை அளவு உணவையும் விழுங்குவார், அதே சமயம் பெரியவர் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு கூட உயிரோடு இருப்பார், அவருடைய சக்தி அளவிடுவதற்கு அரியது, நம்மளாலெல்லாம் அதை இட போடக்கூட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்து விட்டார். இது வந்து பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு ரொம்ப ஒரு சம்பவம் தானே. இருந்தாலும் நம்ப முடியல இல்லை, அது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவருடைய வயத்தை பார்த்தா தெரியும் எத்தனோண்டு, ஆனால் அன்றைக்கு அவை எங்கே போனது, எப்படி போனது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.